அதுமாதிரி சில பேர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் நத்திங் பட் ஆவணப்படம், ஆவணப்படம் ஏதோ ஒன்று பற்றி பார்க்கலாம். அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது? சோஷியல் ஓரியண்டடாக இருக்கும், சோஷியல் லிபரலாக இருக்கும். இதை மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட ப்ரெசென்ட் பண்ணணும், அதுவும் பண்ணணும். ஸோ மீடியா ஓரியண்டட் டிஸ்காம்கிற முக்கியமான ஒரு விஷயம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணலாம், ஆட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இந்த பேஸ் ஆகிற படம். நீங்கள் நல்ல படங்கள் எடுத்து போயிட்டு நாளைக்கு நான் ப்ரொடியூசர் இல்லை ரியாலிட்டிக்கான படம் பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடக்குது, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபிலிம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய ரைட்டு. ஸோ அதே யோசிங்க. ஸோ நாளைக்கு வரும் ஒரு முக்கியமான கான்செப்டை எல்லாரும் வயசுல எனக்கு இது தானே, நான் எடுத்துட்டு எடிட் கிடையாது, எடிட்டிங் யார் கிடைக்கிறேன், எடிட்டிங் யார் இல்லையா, எடிட்டிங் முடியுங்களா? முக்கியமான ஒரு விஷயம் எடிட்டிங், எடிட்டிங்கில் வந்து எப்படி கதையை மாற்றலாம், எப்படி ட்விஸ்ட் போடலாம், அதை வந்து எப்படி உங்களோட ஒன்றாவது கான்டெக்ட் எடுத்த கதை வந்து ரெண்டு மணி நேரம் இருக்கும், நாலு மணி நேரம் கூட இருக்கலாம். ஆனால் எடிட்டரோட வேலை அது எப்படி சுருக்கு, அது எப்படி நம்ம டைமிங் கொடுக்குது, அந்த அளவுல பழையது, அதை எப்படி நம்ம கிரியேட்டாக பேசணும், டேரக்டருக்கு பழைய ஃபுட்டேஜ் எடுத்துருப்பாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது எங்கெங்க டேரக்டர் வெட்டினா தான் நம்ம வேலை விஷயம், இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வச்சா நல்லா இருக்கும், இல்லை அந்த பாயிண்ட்ல வேற ஏதாவது கேரக்டர் ஒழுங்க கொடுக்கலாம், இந்த ஃபுட்டேஜ் லென்த்தாக இருக்கு குறைக்கிறது, ஃபுட்டேஜ் குறைச்ச லென்த் ஃபுட்டேஜை இருக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். திரும்ப நினச்சி பார்க்க ஃபுட்டேஜை இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம் உங்களோட வேலை. ஸோ எடிட்டரோட வேலை தான் ஒரு மேக்ஸிமம் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு எடிட்டர் கேட்டால் தான் படம் உருவாக இருக்கும், கரெக்டாக மேக்ஸிமம் தான். நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்து கிட்டத்தட்ட 30 நாள் 90 நாள் எடுத்து படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சுருக்க வேண்டிய இதை தான் எடிட்டிங் கேட்கலாம். ஃபஸ்ட்டு உருவாக்கணும், அதான் ப்ரீ ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷனை வந்து உங்களுடைய கதையை உருவாகும், ப்ரீ ப்ரொடக்ஷனில் தான் உங்களுடைய கதை என்னென்ன பண்ண போகிறோம், அந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்றது ப்ரீ ப்ரொடக்ஷன். ஃபுல்லாக ப்ரீ ப்ரொடக்ஷன் வரல, உங்கள் கதையை ஸ்டோரி போர்டை ரெடி பண்ணுறது இதான் ப்ரீ ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷனே வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும் மேக்ஸிமம், அது யார் ஆர்டிஸ்ட், யார் அந்த கேரக்டர்ஸ், என்னென்ன எத்தனை கேரக்டர் வந்துருக்காரு, பட்ஜெட் இருக்கு, அது எதை நோக்கி போகுது, அந்த கேரக்டர் எதை நோக்கி போகுது, இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன். யார் முடிஞ்சிருக்காரு, யார் யார் கேமரா பண்ண போகிறா, யார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறா, எடிட்டிங் டைம் எங்கே போகுது, ஃபிக்ஸ் பண்ண போகிறது, லொக்கேஷன், இதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷனும் வரும். புரியுதுங்களா? ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷனை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மேக்ஸிமம். அதனுடைய இது இதெல்லாம் வந்து பேப்பர் ஒர்க், இங்கே தான் பேப்பர் ஒர்க் நடக்குது, உங்களுடைய ஸ்கிரிப்டோட அவுட்புட் கொடுக்கணும். அதில் வந்து எத்தனை நாள் அவுட் எடுக்கிறீங்க, அவுட்டோர் எத்தனை நாள் எடுக்கிறீங்க, இன்டோர் எவ்வளோ நாள் எடுக்கிறீங்க, அவுட்டோர்னா இப்போ லொக்கேஷன் எடுக்கிறீங்க, ஒரு கிராமத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா எத்தனை நாள் தங்க போயிருக்காங்க, அங்கே எத்தனை டூ ஒர்க் பண்ணுங்க, சின்ன பட்ஜெட் பண்ணலாம், அது எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா பட்ஜெட்டுக்கு மேலே போக முடியாது இல்லையா, பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும். 20 லேக்ஸ்க்குள்ளே ஒரு பணம் எடுக்கிறீங்கன்னா அந்த 20 லேக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அது எவ்வளோ சேவ் பண்ணணும், அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் பிளான் பண்ணுவோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருந்தீங்கன்னா தெளிவாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் படம் பண்ணுறது ஈஸி. இதெல்லாம் தான் முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷனே எல்லாமே இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆர்டிஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் நடக்கும். மேக்ஸிமம் பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டேரக்டர் வந்து ஒப்படைப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் யார் பண்ணணும், யார் பண்ணணும். மேனேஜர்ஸ் வந்து கேரக்டர் வந்து புக் பண்ணணும், அவங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி இந்த டேட்டை ப்ளாக் பண்ணணும். இது வந்து இத்தனை நாளைக்கு வந்து மார்ச் மாதத்தில் ஷூட்டிங் போயிட்டு வச்சுக்கோங்க, 2018 மார்ச் கூடி போகணும்னா மார்ச் ஃபஸ்ட்டுலேருந்து 30 நாளைக்கு யாராக அப்படியே 30 நாளைக்குள்ளே யாராக யாராக இருக்காங்க, மெயின் கேரக்டர்ஸ் யார், அவங்களெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது, இதெல்லாம் மேனேஜர்ஸ் பண்ணலாம். அவங்க தான் ஷெட்யூல் பண்ணுறாங்க, ஷெட்யூல் இத்தனை நாள் அவைலபிள், ஒரு நாள் 10 நாள் வந்து ஹீரோ இருப்பாங்க, 10 நாள் ஹீரோ இருக்காங்க, 10 வேறு கேரக்டர் வேலைகள் இருக்கும், அவங்களுக்கு இத்தனை நாள் தான் இருப்பாங்க, அத்தனை நாளைக்குள்ள நீங்கள் எத்தனை சீன் எடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணுங்க. ப்ரீ பிளான்ல இதெல்லாம் முடிஞ்சு இந்த வேலைகள் அங்கே வந்துட்டு ஹீரோ போயிட்டா ஷூட்டிங்கை பேக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி லாஸ் தான் போகும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரீ பண்ணலே கரெக்டாக பேக்கப் பண்ணி கரெக்டாக போயிட்டீங்கன்னா உங்களுடைய கதைகள் கரெக்டாக போயிட்டு இருக்கும், இல்லைன்னா தடுமாறி முடியாது. அதனால் ப்ரீ பிளான் பண்ணும்போது அது ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா தான் பரவாயில்ல, பட் அதை வந்து நீங்கள் உட்காந்து கரெக்டாக பிளான் பண்ணணும். இந்த பிளானிங் ஒர்க் இல்லைன்னா நம்ம வந்து சினிமாவே பண்ணணுங்கிறது இருக்கிற விஷயங்கள் லாஸ் தான் ஆகும், அப்புறம் என்ன லாஸ் தான் ஃபெயிலியர் தான். அதனால் பிளானிங் இஸ் ஃபஸ்ட், ஃபஸ்ட் ஆஃப் த பிளானிங், அதான் ப்ரீ ப்ரொடக்ஷன். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இதில் வந்து ஒர்க் வந்து ஷூட்டிங், ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் தான் ஷூட்டிங். ஷூட்டிங் வந்து போயிட்டு அதில் கரெக்டாக இதெல்லாம் பண்ணுங்க, டைமிங் யாராவது அவைலபிள், சப்போஸ் சில கேரக்டர்ஸ் வந்து தெரியணும், ஏதோ ஒன்று நடக்கலாம், மழை பெய்யலாம், இல்லை வந்து இயற்கை மாற்றம் ஏதோ நடக்கலாம், இல்லை ஒரு கேரக்டர் உடம்பு சரியாக போகலாம், இந்த கேரக்டரோட உடம்பு சரியாகலாம், அந்த மாதிரி டைமில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கிறாரு. யாரும் யோசிக்கணும், யாரும் யோசிக்கணும், கேப்டன் ஆஃப் த ஷூ கேரக்டரும் யோசிக்கணும்,
அவரையும் உடம்பு இருந்தாங்க அவர்தான் பார்க்கணும். இல்லை பேர் செகண்ட் ஷெட்யூல் டேரக்டர் யூனிட் கேரக்டர் சீனை பண்ணுவாங்க. நல்ல டேரக்டர் கஷ்டம் தெரிஞ்சு மெயின் அதுதான் அசோசியேட் டேரக்டர் டேரக்டர் அடுத்தது அசோசியேட் டேரக்டர் அந்த ஸ்டெப் இப்போ சப்போஸ் டேரக்டரும் உடம்பு சரியில்லைங்க உடம்பு முடியல அதனால இது வேற ஏதோ ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மெயின் சொல்லியிருக்காங்க. அசோசியேட் டேரக்டர் அந்த பொறுப்பு வச்சு போகணும் போகலாம். ஆமாம் கோ டேரக்டரும் வந்து அதான் சேம் தான் ரெண்டும் ரெண்டும் ஒன்று தான் அசோசியேட் கோ டேரக்டர் கூட கோ டேரக்டர் வந்து அசோசியேட் வந்து கோ டேரக்டர் வரும் அவரும் கொடுப்பாங்க. அசோசியேட் ரொம்ப முக்கியம் டேரக்டர் இணை இயக்குதல் அப்படின்னு பார்ப்பாரு பணிக்கு இயக்குனா ரெண்டு பேரும் சேம் தான் ரெண்டு பேருக்கும் சேம் கேட்டகரி இருக்கும். ஏன்னா டேரக்ஷன் வந்து மெயின் கேரக்டர் அவர் தான் எல்லாமே ஃபுல் ஆல் டிசைனிங் அத்தாரிட்டி எல்லாமே அவர் டிசைனிங் பண்ணுறது அவர் தான். ஸோ இவங்க கீழே வரது தான் கோ டேரக்டர் அசோசியேட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் கண்டினியூட்டி டேரக்டர்லாம் கூட இருக்கு. Thank you.